ஆசீர் வாத தியானம். எபேசியன் புத்தகம் 4:11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பாடு பண்ணியதாகிய 5 ஊழியங்கள், அப்போஸ்தல, தீர்க்க தரிசன, சுவிசேஷக, மேய்ப்பருக்குரிய, போதகர்களுக்குரியதாகிய 5 ஊழியங்களை அவர் ஏற்பாடு பண்ணினார். அவைகளை குறித்து நாங்கள் கற்று வருகின்றோம். கடந்த நாட்களிலே அப்போஸ்தல அழைப்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் இன்றையிலிருந்து தீர்க்க தரிசன அழைப்பை, தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நீதிமொழிகள் 29:18 வசனத்தில் சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்படியா இருந்தால் அந்த இடத்திலே கர்த்தருடைய தொனி கேட்கப்படாமல் போய்விடுகிறது. அந்த இடத்திலே குமாரனோடு கூட இருக்க வேண்டியதாகிய உறவு அங்கே காணப்பட முடியாது. அது மட்டுமில்லாமல் பரிசுத்தாவியனுடைய பிரசனம் அங்கே இருக்காது. ஆகல எங்கே பரிசுத்தாவியனுடைய பிரசனம் இல்லையோ, எங்கே தேவனுடைய உறவு காணப்படாமல் இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய துணி கேட்கப்படாமல் இருக்கிறதோ, அங்கே தீர்க்க தரிசனம் இல்லை என்ற பொருளாக இருக்கிறது. ஆகியால் இப்படியாக தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே உறவோ, தன்னுடைய சத்தமோ, பரிசுத்தாவினுடைய பிரசனமோ இல்லாமல் இருக்கிறபடினால தான் இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், பட்டணமாக இருக்கட்டும், தேசமாக இருக்கட்டும், அங்கே சீரழிவு, சீர்கட்டு போவார்கள். அங்கே அவர்கள் செழிப்பை அடைய முடியாது, சீராய் வாழ முடியாது. அப்போ ஆகையால் எங்கே தேவனுடைய தீர்க்கமான காரியங்கள் பேசப்படுகிறதோ, எங்கே தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ, அங்கே அதை கேட்கத்தக்கதாகிய செவிகள் உண்டாகும் பொழுது அங்கேதான் தனிப்பட்ட வாழ்க்கையிலே செழிப்பு வந்து விடுகிறது. குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே, பட்டணத்திலே, தேசத்திலே அங்கே ஜனங்கள் சீராக வாழ்வார்கள். சீரான வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள், சமாதானத்துக்குள், சந்தோஷத்துக்குள் நடத்துகிறது. ஸோ ஆகையால் இந்த தீர்க்க தரிசனமான இந்த ஊழியம், அது ஆண்டவர் இவ்விதமாய் ஜனங்களை அவ்விதமாகவே கத்த அவருக்கு ஏற்றபடி நடத்தி அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அவர் தாமே இதை நமக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். ஸோ இதே வேளையிலே இந்த தீர்க்க தரிசன இந்த இதற்குரிய கிரேக்க பதம், தீர்க்க தரிசனம், ஓ தீர்க்க தரிசி, இதனுடைய கிரேக்க பதம் ரோயே. தீர்க்க தரிசி என்றால் கிரேக்க பதம் ரோயே. ரோயே என்றால் காண்பவர் என்ற பொருளாக இருக்கிறது. காண்பவர் அப்படியா இருந்தால் என்னத்தை காண்கிறார்? கடந்த காலம். என்னத்தை காண்கிறார்? நிகழ்காலம். என்னத்தை காண்கிறார்? வரும் காலம். அது மட்டுமில்லாமல் உள்ளே இருக்கிறதை, வெளியே இருக்கிறதை, வரப்புற காரியங்கள், நிகழ்காரியமாக இருந்தால் காரியங்களாக இருந்தால் என்ன, வரப்புறதாகிய நாட்களின் காரியங்களாக இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் காண்பவர். ஆகியால் தான் இந்த கிரேக்க பதம் ரோயே என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ ஆகியாலே இந்த ரோயே கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, வரப்போறதாகிய காலங்களை, உள்ளே புறம்பே இருக்கிறவைகளை, இல்லாதவைகளை எல்லாம் சொப்பனங்களுக்கூடாக, தரிசனங்களுக்கூடாக வெளிப்படுத்துகிறார். ஸோ ஆகியாலே இதனுடைய பொருள் தான் ரோயே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஸோ ஆகியாலே இந்த ரோயே, இந்த இவ்விதமாகவே காண்பவர், இதை குறித்து இங்கே ஏசியா தீர்க்கதரிசியே அழகாய் தெளிவாய் அதை குறித்து எழுதும் பொழுது 6:8 பார்க்கிறோம், யாரை அனுப்புவேன் என்று சொல்லி தேவனுடைய ஒரு துணி கேட்கிறது. இதோ தேசத்துக்கு தேவையான செய்தி, மக்களுக்கு தேவையான செய்தி, சபைக்கு தேவையான செய்தி, இவ்விதமாகவே ஜனங்கள் சீராய் வாழ்வதற்கு ஏதுவாக தேவனுடைய திட்டங்கள், நோக்கங்களுடையதாகிய கர்த்தர் இந்த காரியத்தை, நான் ஏற்பாடு பண்ணினவைகளை சொல்லி அவர்களை நடத்துவதற்காக யாரை அனுப்புவேன் என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கே ஏசியா தீர்க்கதரிசி இவ்விதமாக அந்த சத்தத்தை கேட்டவன் சொல்கிறான், அதற்கு நான் அடியேன், இங்கே இருக்கிறனே, என்னை அனுப்புமே என்று சொல்லி கேட்கிறான். அடியேன் இருக்கிறனே, என்னை அனுப்புமே. ஸோ ஆகியாலே இந்த ஏசியா தீர்க்கதரிசி அந்த சத்தத்தை கேட்கும்போது, என்னை அனுப்பும், யாரை அனுப்புவேன், என்னை அனுப்பும். இருந்தால் தீர்க்கதரிசி அனுப்பி வைக்கப்படுகிறான், அனுப்பி வைக்கப்படுகிறான், என்னத்தோடு அனுப்பி வைக்கப்படுகிறான், செய்தியோடு அனுப்பி வைக்கப்படுகிறான். பாருங்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியிலே, எனக்கும் உங்களுக்கும், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் யாவருக்கும், நாம் ஒருவராவது கெட்டு அழிந்து போய்விடாத படிக்கு, நாம் யாவரும் நித்திய ஜீவனை பெற்று, நாம் இவ்விதமாக இந்த பூமியில மட்டுமல்ல நித்தியமாய் அவரோட கூட நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அவ்விதமாகவே செய்தியோடு அனுப்பி வைத்தார். அவர் கடந்து வந்தார் நமக்காக பரலோக திட்டங்கள், நோக்கங்கள், தேவனுடைய செய்தியை நமக்கு கொண்டு வந்தார். அதுபோல இன்றைக்கும் தேவன் தீர்க்கதரிசிகளுக்கூடாக அவர் செய்தியை அனுப்பத்தான் இந்த 5 ஊழியங்களிலே
தீர்க்கதரிசியாய் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு அவ்விதமாய் தேவனுடைய செய்தியை கொண்டு போவதற்கு தீர்க்கதரிசிகளை அவர் அழைக்கிறார். சோ ஆகையாலே தீர்க்கதரிசி என்றால் ரோயே காண்பவர். அவர் எதை காண்கிறாரோ அதை நான் காண்கிறேன். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். அவர் எங்கே நீ அனுப்புகிறாரோ அங்கே நான் போகிறேன். ஆகையாலே ரோயே காண்பவர் தீர்க்கதரிசி. இவ்விதமாய் கத்தர் இந்த வரப்போகிற நாட்களிலே இதை குறித்து தெளிவாய் நமக்கு கற்றுத்தருவாராக. கற்றுக்கொள்வோம், அவராலே நடத்தப்படுவோம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.